சின்னவருனா நாங்க ஓடி போய் நிக்கணுமா? சின்னவருக்கே கழுதா கொடுத்த பீத்தியார். நீட் தேர்வுக்கு எதிராக கடந்த ஆகஸ்ட் 20ஆம் தேதி இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினார். மேலும் சென்னையில் உள்ள வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் பல திமுக அமைச்சர்களும் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். மேலும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் நீட் தேர்வு எதிர்ப்புக்கான மசோதா நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கையாக இருந்தது. இந்நிலையில் திமுகவிற்கும் ஆளுநர் ஆர் என் ரவிக்கும் நீண்டகாலமாக பிரச்சனைகள் இருந்து வரும் நிலையில் ஆளுநர் ஆர் என் ரவி நீட் தேர்வு மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்காமல் இருப்பதால் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தியதாக உதயநிதி ஸ்டாலின் கூறினார். மேலும் இந்த நீட் தேர்வு பிரச்சனை என்பது கடந்த 5 ஆண்டுகளுக்கும் மேலாக இருந்து வரும் பிரச்சனையாக திமுக தரப்பில் கூறப்படுகிறது. இந்நிலையில் 2021 சட்டமன்ற தேர்தலின் போது முதலமைச்சரின் மு க ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் ஆகிய இருவரும் தேர்தல் பிரச்சாரத்தில் நீட் தேர்வை நாங்கள் எதிர்ப்போம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் ஆகிய நிலையில் நீட் தேர்வை பற்றி ஆளும் திமுக யோசிக்காமல் இருந்து வந்தது எனவும் இதனால் மக்கள் மற்றும் மாணவர்கள் அனைவரும் திமுக மீது குற்றச்சாட்டை வைத்து வருகின்றனர். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மக்களின் வாக்கு வங்கியை நீட் தேர்வு குறைத்துவிடும் என்று எண்ணி உடனடியாக உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். ஆகஸ்ட் 20ஆம் தேதி நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தை அமைச்சர் துரைமுருகன் துவங்கி வைத்த நிலையில் உதயநிதி ஸ்டாலின் பாஜக மற்றும் ஆளுநர் ரவிக்கு எதிராக பல விமர்சனங்களை அந்த மேடையில் முன்வைத்தார். மேலும் இந்த கூட்டத்தில் பல திமுக அமைச்சர்கள் கலந்து கொண்ட நிலையில் இந்த உண்ணாவிரத போராட்டம் அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற்றதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன. ஆனால் மதுரை மாவட்டத்தில் மட்டும் இந்த உண்ணாவிரத போராட்டம் அதிமுக எழுச்சி மாநாடு இருந்த காரணத்தினால் அன்று நடைபெறவில்லை. அதற்கு பதிலாக நேற்று முன்தினம் நடைபெற்றதில் மதுரையில் உள்ள பல முக்கிய திமுக அமைச்சர்கள் கலந்து கொண்டதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன. மதுரையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற இளைஞரணி, மாணவரணி மற்றும் மருத்துவரணி கலந்து கொண்ட உண்ணாவிரத போராட்டத்தில் மதுரையைச் சேர்ந்த முக்கிய அமைச்சர்களான மூர்த்தி மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்ட நிலையில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மட்டும் பங்கேற்கவில்லை என்ற தகவல் வெளிவந்துள்ளது. மேலும் இதுகுறித்து திமுகவில் வெளிவந்த தகவல் என்னவென்றால், அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் முனைவர் பட்டம் பெறுவதற்காக மலேசியா சென்றுள்ளதாகவும் அதற்காக முதல்வரிடம் முன்னதாகவே விடுப்பு பெற்றுள்ளார் என்று கூறியதோடு அதனால்தான் ராமநாதபுரத்தில் நடைபெற்ற முதல்வரின் கூட்டத்தில் கூட அவர் பங்கேற்கவில்லை என்ற செய்தியும் வெளிவந்தன. ஆனால் இதுகுறித்து வேறு விதமாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். அதாவது, நிதியமைச்சர் பதவியை பிடிஆரிடமிருந்து பிடுங்கியதற்கு பின்னணியில் உதயநிதியும் உள்ளார் என பிடிஆர் தரப்பு கருதுவதால் அதிலிருந்து உதயநிதிக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை பிடிஆர் தியாகராஜன் குறைத்து விட்டார் எனவும், இதன் காரணமாகவே உண்ணாவிரத போராட்டத்தில் அமைச்சர் பிடிஆர் புறக்கணித்து விட்டார் எனவும் அவர் நினைத்திருந்தால் வந்திருக்கலாம் எனவும் கூறுகின்றனர்.